அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய விழாக்களின் சிந்தனை: விடுதலை வாழ்வுக்காக அர்ப்பணிப்போம். லூக்கா நற்செய்தி நூல் பிரி 1, இறை சொற்றொடர்கள் 39 முதல் 56 முடிய. அன்பார்ந்தவர்களே, இன்று இருபெரும் விழாக்களை மகிழ்வோடு கொண்டாடுகிறோம். 1, புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு பேருவிழா. 2, இந்தியாவின் சுதந்திர நாள் பேருவிழா. அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்கள். புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழா உணர்த்துவது என்ன? நம்பிக்கையாளர்கள் யாவரும் தனது நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ளவும் புடமிட்டுக் கொள்ளவும் வழிகாட்டுகிறது அன்னையின் இப்பெருவிழா. அருளின் பாதையை திறந்து அன்னை விண்ணகம் சென்றது உயிர்த்த தனது மகனின் மாட்சியில் பங்கு பெறும் நம்பிக்கையை யாவருக்கும் விதைக்கிறது. நம் வளர்ச்சியை தடுக்கும் அக அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை பெறுவதே முழு மனித வாழ்வு. இப்படிப்பட்ட முழு மனித வாழ்வுக்கு உதாரணமாக இருப்பவர் அன்னை கன்னிமரியா. அக அடிமைத்தனங்களை அழித்து அணையா விளக்காய் பிரகாசிப்பவர் அன்னை மரியா. பெற்றிருந்த அக விடுதலின் 2 பரிணாமங்களை சிந்திக்கலாம். 1, சுயநல அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. 2, பயத்திலிருந்து விடுதலை. சுயநல அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பற்றி பார்ப்போம். இன்று ஒவ்வொரு மனிதரும் நான் எனது என்ற சுயநல நாட்டங்களில் மூழ்கி அடிமைப்பட்டு கிடக்கின்றன. இதிலிருந்து விடுதலை தர வேண்டிய கல்வியோ போட்டி மனப்பான்மை வளர்ப்பது மூலம் சுயநல நாட்டத்தை அதிகமாக்குகிறது. அக அடிமைத்தனத்திலிருந்து மரியா விடுதலை பெற்றிருந்தார் என்பதைதான் அவரின் வாழ்வு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. பல மைல்கள் கடந்து சென்று எலிசபெத்தை சந்தித்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சமுதாய மாற்றத்திற்காக தன் மகனை அர்ப்பணித்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, அல்லது தொடக்க திரு அவை வழிநடத்தி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே அவர் தன்னை பற்றி கவலைப்படாமல் பிறரை பற்றியும் இந்த சமுதாயத்தை பற்றியும் அக்கறை கொண்ட நிகழ்வுகளாகவே இருக்கின்றன. முக்கியமாக கானாவூர் திருமண நிகழ்ச்சியில் திராட்சை ரசம் தீர்ந்தபோது நமக்கின் வம்பு என்று அவர் ஒதுங்கியிருக்கலாம். ஆனால் அவரின் பிறர் நல நாட்டம் இங்கு வெளிப்படுகிறது. யாரும் கேட்காமல் அந்த திருமண வீட்டுக்கு உதவி செய்ய முன்வருகிறார். 2, பயத்திலிருந்து விடுதலை. கணவனை அறியாமலே கன்னியான தான் தாயாக வேண்டும் என்று இறைவன் கேட்டபோது ஒரு சராசரி பெண்ணாக மரியா இருந்திருந்தால் இந்த சமுதாயம் தன்னை பழிக்குமே என்று பயந்து வேண்டாம் என்று சொல்லியிருப்பார். ஆனால் இறைவனுக்கு பயப்படுவதே பயமில்லாத வாழ்வுக்கு வழி என்பதை உணர்ந்த அவர் அர்த்தமற்ற பயங்களை ஒதுக்கி தள்ளி இறைவனுக்கு ஆம் என்று பதில் உரைத்தார். பயத்தை கண்டு நாம் பயப்படக்கூடாது என்கிறார் புனித பிரான்சிஸ் சலேசியார். இந்த சமுதாயம் என்ன சொல்லுமோ எப்படி பேசுமோ என்று பயந்து திறமைகளையும் புதிய சிந்தனைகளையும் மனதுக்குள்ளே பதுக்கி வைக்கும் நமது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற அன்னை மரியா அழைக்கின்றார். 2 முக்கியமான விழா இந்திய சுதந்திரத்தின பெருவிழா. இவை உணர்த்துவது என்ன? இந்தியா 1947 புற விடுதலை ஆங்கிலேயரிடமிருந்து பெற்றாலும் அக விடுதலை பெறாததால் மக்களின் அடிமைத்தனம் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. அன்று ஆங்கிலேயர்களால் சுரண்டப்பட்ட இந்தியா இன்று அரசியல்வாதிகளால் சுரண்டப்படுகிறது. இந்நாளில் விடுதலைக்காக தம் உயிரை வீர தியாகம் செய்த தியாகச் செம்மல்களை நினைவு கூர்வோம்.
இந்திய மக்கள் நாம் விடுதலை வானில் சிறகடித்து பறக்க ஆசை கொண்டாலும் பல்வேறு சமூக பொருளாதார அரசியல் கலாச்சார மற்றும் பண்பாட்டு கூறுகளால் இன்றும் கட்டுண்டவர்களாகவே இருக்கின்றோம். சிறகுகள் இருந்தும் அதை விரிக்க இயலவில்லை, பறக்க முடியவில்லை. விடுதலை இந்தியாவை கண்ட தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் கொள்கைகளும் வல்லரசு நாட்டை காண கனவு கொண்ட இளையோரின் நேசத்தந்தை அப்துல் கலாமின் அறிவுரைகளும் அறவுரைகளும் நாளைய நவீன இந்தியாவை படைக்க நமக்கு வழிகாட்டட்டும். இந்திய திருநாட்டை மனித வளத்திலும் பொருளாதார சிறப்பிலும் அறிவியல் முன்னேற்றத்திலும் சமத்துவ மேம்பாட்டிலும் ஒற்றுமை பண்பாட்டிலும் சிறந்த நாடாக உலக அரங்கில் அடையாளப்படுத்த முன்வருவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் விடுதலை வாழ்வை பெற்றுள்ளேனா? விடுதலை பணியை ஆர்வமாக செய்கின்றேனா? தியாகத்தோடு விடுதலை பணிக்காக உழைத்தவர்களை நன்றியோடு நினைவுகூர்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் விடுதலை வாழ்வை பெறவும் விடுதலை பணிக்காக ஆர்வமாக உழைக்கவும் தியாகத்தோடு வாழ்ந்த நல்ல தலைவர்களையும் முன்மாதிரியாக வாழ்ந்த அன்னை மரியாவையும் நன்றியோடு நினைவுகூர்ந்து அவர்களது வழியில் எங்களது வாழ்வும் வாழ்ந்து சான்று பகிர்ந்திட வரம் தாரும். ஆமீன்.